நமஸ்காரம் அடுத்தடுத்து துன்பமாக வருகின்றதே இப்படியே பட வேண்டியதுதானா ஒரு நாள் மாறுமா இது பலர் உள்ளத்தில் இருக்கும் கேள்வி ராமாயணத்தில் ஹனுமாரும் நம்மாழ்வார் தன்னுடைய போஷரத்திலேயும் துன்பங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் இன்பமாகும் என்று கூறுகின்றனர் நம்மாழ்வார் திருவிருத்தம் எனும் பிரபந்தத்தில் சேமம் செங்கோனருளே செருவாரும் நட்பாகுவர் என்று ஏமம் பெற வையம் சொல்லும் மெய்யே என்கிறார் வையத்திலே பேசக்கூடிய இந்த சொல்லானது உண்மைதான் வையம் சொல்லும் மெய்யே அப்படி வையகத்தார் என்ன கூறுவார்கள் சாவாதிருந்தால் காண்பன சில உள என்னுமா போலேன்னு உரையாசிரியர் கூறுகிறார் உயிரோடு இருந்தோமானால் இன்றில்லாவிட்டால் நாளை கண்டிப்பா சிலதை பார்க்கலாம் நல்லதை பார்க்கலாம் ஆகவே இருந்துதான் ஆக வேண்டும் இப்போது துன்பமாக இருக்கிறதே என்று நொந்து கொண்டு புறப்பட முயற்சிக்க கூடாது இருக்க வேண்டும் கொடுத்த பணியை ஆற்ற வேண்டும் தன்னடையே காலப்போக்கில் துன்பம் விலகும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர்களும் இல்லை முப்பது ஆண்டுகள் கெட்டவர்களும் இல்லை என்று சொல்லுவர் ஹனுமான் சீதையை அசோகவனத்தில் சந்திக்கிறார் அதற்கு சற்று முன்தான் சீதை தன் பின்னல் முடிச்சிலே சுருக்கிட்டுக் கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தாள் ஒரு மரத்தை நோக்கி நடக்கவும் முற்பட்டாள் ஆனால் ஆஞ்சநேயர் ராமாயணக் கதையை இனிய குரலிலே மறைந்திருந்து பாட அது கேட்டு திகைத்து போய் காலடி எடுத்து வைக்காமல் சீதை நின்றாள் அந்த சிறிது நேரம் போரும் தற்கொலை முயற்சி தவிர்க்க ஹனுமான் சீதையின் முன்னே போய் நின்றார் சீதைக்கு மகிழ்ச்சி இந்த கொடுமையான இடத்தில் யாரோ ராமகதை சொல்லுகிறார்களே மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்போது ஹனுமான் கூறினார் தேவி நீ உயிரோடு இருக்கவேதானே இப்போது இந்த மகிழ்ச்சியை காண்கிறாய் ஆகவே இருந்தால் காண்பன சில உட இருந்தால்தான் காண முடியும் கல்யாணி பத காதேயம் லௌகிகி பிரதிபாதிமே ஏதி ஜீவந்தம் ஆனந்த நரம் வருஷசாதபி ஏ கல்யாணி சீதே எனக்கு இப்படி தோன்றுகிறது ஜீவர்கள் நூறாண்டுகளோ இருநூறு ஆண்டுகளோ ஐநூறு ஆண்டுகளோ வாழ்ந்தால் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் கண்டிப்பா துன்பம் மாறி இன்பத்தை காண்பார்கள் அதை இரண்டு விதத்தில் பார்க்கலாம் ஒன்று இப்போதே ஹனுமானை கொண்டு ராமாயணம் கேட்டுவிட்டாள் அதுவே இன்பம் இனி ஒரு மாசம் உயிரை பிடித்து வைத்திருந்தால் ராமனையே காணப்போகிறாள் அது பேரின்பம் எல்லாமே இருந்தால் தானே முடியும் ஆகவே துன்பம் வருகிறதே என்று துவளாமல் அப்போது நமக்கு நல்லது சொல்பவர்களை அணுக வேண்டும் இதெல்லாம் துன்பத்தால் துவளத் தொடங்கும் போதே பண்ணிவிடுவது நல்லது அதற்குள் நம் மனம் ஆழமாக சிக்கிக் கொண்டால் அதற்கப்புறம் அது எந்த நடவடிக்கையும் எடுக்க விடாது யாரோ தான் நமக்கு வந்து காப்பாற்ற வேண்டும் அது நடக்குமா தெரியாது அதனால் இந்த ஆபத்து தொடங்கும் போதே நாமே நடவடிக்கை எடுத்து விடுவது நலம் மேலும் நாம் சிலவற்றை துன்பம் என்று நினைத்திருப்போம் அது உண்மையில் துன்பமாக இல்லாத இருக்கலாம் அல்லது நாம் பண்ணியிருக்கிற கர்மங்களுக்கு அது சிறு துன்பமாகவும் இருக்கலாம் அல்லது நம்மை இன்னும் புடம்போட்ட தங்கமாக மாற்ற பெருமான் கொடுத்திருக்கும் துன்பமாகவும் இருக்கலாம் இந்த கோணத்தில் சிந்தித்து பார்த்து இதையும் தாண்டுவோம் இதையும் கடப்போம் என்ற உறுதியை ஏற்க வேண்டும் அப்படி உறுதியோடு இருப்பவனை பகவானுக்கு மிகவும் பிடிக்கிறது கிரிக்கெட் ஆடுகிறார்கள் கிரீஸில் இருந்தால்தான் ரன்னுகள் வரும் போனவுடனே இரண்டாவது பந்தில் அவுட் ஆகி வந்துவிட்டால் நாலும் ஆறும் எப்படி அடிக்க முதல் ஃபீல்டில் நிற்க வேண்டும் தானே ஒரு ஓவர் வீணாக போனாலும் அடுத்த ஓவரில் ரன் எடுக்க மாட்டோமா நின்றால் தானே முடியும் அதுவும் ஐந்து நாள் போட்டியில் நிச்சயமாக நின்றுதான் ஆடியாக வேண்டும் இந்த வாழ்க்கையினும் ஆடுகளத்திலும் நின்றால்தான் வெற்றி பெற முடியும் அப்போதுதான் துன்பம் விலகி இன்பம் கெட்டும் ஆனால் வெறுமனே நம் காலில் நிற்க முடியாது பெருமானுடைய திருவடிகளை கொண்டு நின்றால் இந்த நன்மை கிட்டும் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா வேலுக்குடி ஸ்ரீ ஊவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்கவுரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்